ஐயா வணக்கம். வணக்கம். துலாம் ராசிக்கு வரக்கூடிய 2016 புத்தாண்டு எந்த மாதிரி பலன்களை தர இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. துலாம் ராசியை பொறுத்த மட்டுக்கு சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் நியாயம், தர்மம், நேர்மை இந்த வழிகளை அதிகமாக கடைபிடிப்பார்கள். இதனுடைய சின்னமே தராசு சின்னம். எதையுமே உடனடியாக எடை போட்டு பார்த்து செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இப்போது 2016 நடக்கும் போது குடும்பஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். இது இவர்களை பொறுத்த மட்டுக்கு பாதச்சனியாகும். சனியினுடைய இறுதி கட்டத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இறுதி கட்டத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் துலாம் ராசிக்கு சனி வந்து நட்புக்குரியவர் தான், நண்பன் தான், பகை கிடையாது. அதனால் பெரிய சோதனைகள் இவர்களுக்கு கொடுத்து சிக்கலில் மாற்றிவிட மாட்டார். அதே வேளையில் துலா ராசிக்காரர்களுக்கு முறை தவறி நடமையானால் தெய்வ குற்றமாக மாறிவிடும். குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, இவர்கள் வந்து ஒரு நீதி நேர்மையை கடைப்பிடித்து அதனுடைய வழிபாட்டிலேயே போக வேண்டும். அடுத்தபடியாக துலா ராசிக்காரருடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள், கடல் கடந்து வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் துலா ராசி பாதச்சனியாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். அடிக்கடி இடமாற்றங்கள் தொழிலும் ஏற்படும், பொருளாதார தடைகளும் ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு தலைக்கு நிம்மதியாக தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை உண்டு பண்ணிவிடும். இவற்றையெல்லாம் அனுசரித்து நடக்க வேண்டும். குரு இந்த ராசிக்கு வந்து குறிப்பாகவே வந்து 10ஆம் இடம் திரு குரு அமரக்கூடிய குரு வந்து 11ஆம் இடம் அமரும்போது இவர்களுக்கு ஓரளவுக்கு லாபமான விஷயத்தை கொடுப்பார். காரணம், ராகுவும் போய் 11ல் சேர்கிறார். ராகு போய் சேரும் பொழுது குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராகுவால் மாற்றப்படலாம். அப்படி இருக்கும்போது ராகு உடைய பரிகாரங்கள் அதிகமாக இவர்களுக்கு திசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி ராகு தோஷ நிவர்த்திகள் செய்து வரும்போது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான பலனையே, நல்ல பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.